யோகா குரு பாபா ராம்தேவுக்கு சொந்தமான பதஞ்சலி நிறுவனம் டூத் பேஸ்ட், சோப்புகள், தேன், ஷாம்பு உள்ளிட்ட பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறது. அதன் விளம்பரங்களில் தீராத நோய்களை குணப்படுத்துவதாக சொல்வதாகவும் அலோபதி மருத்துவ சிகிச்சைக்கு எதிரான கருத்துக்கள் இருப்பதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. கடந்த நவம்பரில் நீதிபதிகள் அசானுதீன், அமானுல்லா, பிரசாந்த் குமார் அமர்வு விசாரித்தது. தவறான விளம்பரங்களை பதஞ்சலி நிறுவனம் நிறுத்த வேண்டும். மீறினால் விளம்பரம் செய்யப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர். அதன் பின்னும் பதஞ்சலி நிறுவனம் விளம்பரங்களை நிறுத்தவில்லை. 4 மாதங்களுக்கு பிறகு இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கோர்ட் உத்தரவை மீறி தவறான விளம்பரங்களை ஒளிபரப்ப பதஞ்சலிக்கு எப்படி தைரியம் வந்தது என நீதிபதிகள் கேட்டனர். எல்லாவற்றையும் சரி செய்வதாக எதன் அடிப்படையில் வாக்குறுதி கொடுத்தீர்கள்? அலோபதி மருந்துகளை விட பதஞ்சலி தயாரிப்புகள் சிறந்தவையா என நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர். பதஞ்சலி விளம்பரங்களை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் 15ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனா்.